ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அப்டேட் 2020 ஸ்னீக் பீக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வர அப்டேட்டில் என்னென்ன புதுசாக விட போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த அப்டேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி சேலஞ்சு. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு அட்டாக் சேஜெட் வந்து கற்றுட்ருக்கோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் தான் வந்து பண்ணுவோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும், அப்புறம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இனிமேட்டு வரப்போகிற அப்டேட்லேருந்து அந்தமாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. வெறும் எடிட் ஆர்மின்னு ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து உங்களோட ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் வித்தவுட் டைம் அண்ட் எலிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அப்கிரேட் பூஸ்ட்டு தான். அதாவது டவுன் ஹால் நீங்கள் வந்து இப்போ வந்து டவுன் ஹால் 7லேருந்து டவுன் ஹால் 8க்கு வந்து அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அடுத்த 5 நாளைக்கு வந்து நான் சொல்ல போகிற பூஸ்ட்டெலாம் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதாவது என்னென்ன பூஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் பவர் பூஸ்ட்டு, அப்புறம் ரிசோர்ஸ் பூஸ்ட்டு, அப்புறம் ஸ்டார் போனஸ் பூஸ்ட்டு. பவர் பூஸ்ட்டு, ரிசோர்ஸ் பூஸ்ட்டு, ஸ்டார் போனஸ் பூஸ்ட்டு இது மூணுமே வந்து நீங்கள் டவுன் ஹால் 4 வந்த பிறகு உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். இந்த ஹீரோ பூஸ்ட் மட்டும் நீங்கள் டவுன் ஹால் 8 வந்த பிறகு தான் உங்களுக்கு அன்லாக் ஆகும். இப்போ நான் சொன்ன பூஸ்ட் எல்லாமே நீங்கள் டவுன் ஹால் அப்கிரேட் பண்ண உடனே அடுத்த 5 நாளைக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ லைட்னிங் ஸ்பெல். அதாவது இந்த லைட்னிங் ஸ்பெல்ல வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த லைட்னிங் ஸ்பெல்லுக்கு வந்து ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து 2, ஆனால் இப்போ இருக்க லைட்னிங் ஸ்பெல்லுக்கு வந்து ஹவுசிங் ஸ்பேஸ் வெறும் 1 தான். அதே மாதிரி முன்னாடி இருந்த லைட்னிங் ஸ்பெல்லுக்கு வந்து 6 வந்து லைட்னிங் வந்து இடிக்கும். ஆனால் இப்போ இருக்க லைட்னிங் ஸ்பெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சிங்கிளான ஒரே ஒரு இடி தான் இடிக்கும். ஆனால் அந்த ஒரு இட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். அதேமாரி உங்களோட இன்ஃபர்னோ டவரை வந்து நீங்கள் வந்து லைட்னிங் ஸ்பெல் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கிளாஷ் ராயல் விளாண்டுருக்கு உங்களுக்கு தெரியும் ஜாப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்னிங் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். இன்ஃபர்னோ டவர் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரீசெட் ஆகிடும் இன்ஃபர்னோ. அதாவது ரீசெட் ஆகிடுனா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோவாக இருந்ததுன்னா அது வந்து மேக்ஸிமம் டிபிஎஸ் வந்து அடையும் போது நீங்கள் வந்து ஒரு லைட்னிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த இன்ஃபர்னோ டவர் வந்து ஸ்டன் ஆகிடும். ஸ்டன் ஆகிறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து டேமேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும். லைட்னிங் ஸ்பெல்லுக்கு அப்புறம் அது வந்து 2 லெவல்லேருந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்காங்க, லெவல் 8 அண்ட் லெவல் 9. முன்னாடி இந்த லெவல் 7 தான் வந்து மேக்ஸ் லெவலாக இருந்தது லைட்னிங் ஸ்பெல்லுக்கு, இப்போ வந்து லெவல் 9 தான் வந்து மேக்ஸ் லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 8 வந்து லைட்னிங் ஸ்பெல்லில் போடுறதுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்கிரேட் காஸ்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 80 லட்சம் எலிக்சர் வந்து வேணும். அப்கிரேட் டைம் வந்து 11 நாள். டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தரும் பார்த்தீங்கன்னா 480 டேமேஜ். ட்ரைனிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 எலிக்சர். அதுக்கப்புறம் லெவல் 9 வந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா 10 எம் வந்து எலிக்சர். 10 எம்னா வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 கோடி. அதேமாதிரி இதுக்கு வந்து அப்கிரேட் டைம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13 நாள். அதாவது டேமேஜ் வந்து தான் பட் டேமேஜை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸா, டேமேஜ் தான் வந்து இம்ப்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 80 டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 எலிக்சர். இது வந்து ஒரு சிங்கிள் ஹவுசிங் ஸ்பேஸ் இருக்க ஒரு லைட்னிங் ஸ்பெல்லோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிங் ட்ராப் வந்து டவுன் ஹால் 13 வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து லெவல் 14 வால்ஸ் வந்து ஒரு 50 வந்து ஆட் பண்ணுறாங்க. புதுசாக வந்து கேனானுக்கு வந்து லெவல் 19 விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விசாட்டோருக்கு வந்து லெவல் 13 வந்து விட்டுருக்காங்க. கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 18 கேனான், மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 19 கேனான். அதேமாரி கீழே இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 12 விசாட் டவர், மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 13 விசாட் டவர். லெவல் 19 வந்து கேனான போடணுன்னா உங்களுக்கு வந்து 1 கோடி 60 லட்சம் கோல்டு வந்து தேவைப்படும். அதேமாதிரி அப்கிரேட் டைம் வந்து 16 நாள் தேவைப்படும். டேமேஜ் பெர் செகண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 146. ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விசா டவர் வந்து லெவல் 13 வந்து நீங்கள் போடணுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும்னா 1 கோடி 72 லட்சம் கோல்டு வந்து தேவைப்படும். அதேமாதிரி அப்கிரேட் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 நாள். டேமேஜ் பெர் செகண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து 2700 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரூப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ட்ரூப்ஸ் லெவல் என்னென்ன ட்ரூப்ஸ்லாம் அப்கிரேடுக்கு விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆர்ச்சர் விட்டுருக்காங்க, பேபி ட்ராகன் விட்டுருக்காங்க, கோலம் விட்டுருக்காங்க, லாவாகுண்ட் விட்டுருக்காங்க, ஆல்ரேக்கர் விட்டுருக்காங்க, பேட்டில் பிளிங் போட்டிருக்காங்க, ஸ்டோன் ஸ்லாமர் விட்டுருக்காங்க. ஆர்ச்சர் வந்து லெவல் 9, டவுன் ஆல் 12 வந்து அப்கிரேட் பண்ணலான்னு போட்டிருக்கு. அப்புறம் பேபி ட்ராகன் வந்து லெவல் 7, கோலம் வந்து லெவல் 10, லாவாகுண்ட் வந்து லெவல் 6, ஆல்ரேக்கர் லெவல் 4, பேட்டில் பிளிங் லெவல் 4, ஸ்டோன் ஸ்லாமர் லெவல் 4. சீச் பேரக்ஸை பற்றி எந்த அப்டேட்டும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு தெரிஞ்ச லெவல் 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சீச் பேரக்ஸ் மட்டும். இதில் கோலம், லாவா ஹவுண்ட், அப்புறம் பேட்டில் பிளிம்ப், அப்புறம் ஸ்டோன் ஸ்லாமர்க்கெலாம் என்னடா டிபிஎஸ்ஸில் வந்து 2 ஸ்டார் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து லெவல் 10 கோலம்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 வந்து டேமேஜ் பெர் செகண்ட், 800 வந்து டெத் டேமேஜ். அதேமாரி லாவா ஹவுண்ட் வந்து லெவல் 6 வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து டேமேஜ் பெர் செகண்ட், 350 வந்து டெத் டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 4 வந்து பேட்டில் பிளிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 வந்து டேமேஜ் பெர் செகண்ட், 1400 வந்து டெத் டேமேஜ் பெர் செகண்ட். அதேமாதிரி ஸ்டோன் ஸ்லாமருக்கு வந்து லெவல் 4 ஸ்டோன் ஸ்லாமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 வந்து டேமேஜ் பெர் செகண்ட், அப்புறம் வந்து 500 வந்து டெத் டேமேஜ் பெர் செகண்ட். என்னடா நீ முக்கியமான அப்டேட்டே சொல்ல மாட்டேறியே, சொல்கிறா அதை சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் குயின் அப்புறம் பார்பேரியன் கிங் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா +5 அடிஷ்னல் லெவல் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி மேக்ஸிமம் ஹீரோ ஹீலிங் டைம் வந்து முன்னாடி வந்து 49 minutes இருந்தது, இப்போ வந்து வெறும் 40 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்பேரியன் கிங் வந்து லெவல் 71 75 போகிறதுக்கு வந்து எவ்வளோ அப்கிரேட் காஸ்ட் கேட்கும், எவ்வளோ டைம் கேட்கும், எவ்வளோ டிபிஎஸ்ஸு அப்புறம் ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். அதேமாரி பார்பேரியன் கிங் லெவல் 75 பார்பேரியன் கிங்கோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. டேமேஜ் இன்க்ரீஸ்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 922, ஹெல்த் ரிகவரி பார்த்திங்கன்னா 4300, ஸ்பீடு இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 32, சமௌண்ட் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 34, அது 34 பார்பேரியன்ஸ் வந்து சமௌண்ட் பண்ணோம். டியூரேஷன் வந்து 10 seconds ஃப்ரெண்ட்ஸ். சேம் பார்பேரியன் கிங் மாதிரி தான் இந்த ஆர்ச்சர்கின் சாட்டும். அதேமாதிரி லெவல் 71 லெவல் 75 வரைக்கும் போகிறதுக்கான அப்கிரேட் காஸ்ட்டு, அப்கிரேட் டைமு, எவ்வளோ டிபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ ஹிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரீஜென்ரேஷன் டைம் எவ்வளோ, அதெல்லாம் வந்து இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி லெவல் 75 ஆர்ச்சர்கினோட எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம். டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1430, ஹெல்த் ரிகவரி வந்து 500, இது ரொம்பவே அதிகம் தான். எபிலிட்டி டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 seconds, சமௌண்ட் யூனிட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19. அப்புறம் சூப்பர் ட்ரூப்ஸில் வந்து இன்ஃபர்னோ ட்ராகனும் சூப்பர் விச்சும் வந்து வரப்போகிறதா வந்து நியூஸ் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கன்ஃபார்மாக வருமானன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் லீக் ஆச்சு, அதை வச்சு தான் சொல்கிறேன். கிராண்ட் வார்டனை பற்றி இன்னும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரல ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி உங்களுக்கு ஸ்னீக் பீக் எதுனா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோ இன்னொன்று வேணும்னா போடுறேன், தயிர் தாராளமாக போடுறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன் ஹால் லெவனில் லெஜெண்ட் லீக் ரீச் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு என்னமாரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டவுன் ஹால் லெவன் லெஜெண்டில் இருந்தால் என்ன பாடுபடும்ட்டு அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டு குப்பரை பிடிச்சி தூங்கிடுங்க, அப்டேட்டுக்காக காத்திருப்போம்.